இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் 7 அனுபவங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே தேவ உறவின் அனுபவத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலே ஜப அனுபவத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். பாருங்கள், நேற்று தினத்தை ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். இங்கே ஜப அனுபவம் என்றால் நாம் ஆண்டவரோடு பேசுவது. இங்கே பாருங்கள், ஒரு உரையாடலை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நாமும் அவரோடு பேச முயற்சி செய்கிறது தான் ஜபம். பாருங்கள், நம் அதை அறிந்து கொள்வதில்லை. நம்மளுடைய ஜபம் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு, அதில் மளிகை கடையில் இப்போ ஒரு லிஸ்ட்டு போடுவாங்களே, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை லிஸ்ட்டு போட்டு மளிகை கடைக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு எல்லா பொருட்களையும் வாங்கிவிட்டு வீட்டிற்கு வந்து வைத்து விடுகிறோம். அங்கே ஒரு பொருள் அங்கே இல்லை என்றால் நாம் என்ன செய்வோம், நேராக அந்த கடைக்கு போய் அந்த பொருளை வாங்கிட்டு வந்த பிறகுதான் நம்மளுக்கு நிம்மதியே வரும். ஏன்னா அந்த பொருள் நமக்கு அதை குறித்த ஒரு கவலை நமக்கு வந்து விடுகிறது. அதே போல் தான் இந்த ஜப அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்குது. ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு வைப்போம், மகளுடைய திருமண காரியம், இல்லை வேலை, பிறகு வீடு கட்டணும், கார் வாங்கணும், அப்படி நிறைய காரியங்களை நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு வைத்து விடுகிறோம். அதில் ஒன்று நடக்கவில்லை என்றால் என்ன செய்வோம், சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துடுறோம். அது கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட போராடி கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு ஜப அனுபவமாக இருக்கிறது. நம்ம எல்லாத்துக்கும் ஜெபிக்க தெரியும். ஜெபிக்காத கிறிஸ்தவர்கள் யாராக இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அப்படிப்பட்ட காரியங்களில் தான் நம்ம ஜெபிக்கிறோம். பாருங்கள், நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. பாருங்கள், நாம் பேசணும், அப்போ ஆண்டவருக்கு சத்தத்துக்கு நம் செவி கொடுக்க வேண்டும். ஒரு உரையாடல் ஆண்டவருடைய, இப்போ இங்கே சில நேரங்களில் நம்ம பேசுகிறோம், ஆண்டவர் சத்தத்தை நம்ம கேட்குறதுக்கு இடம் கொடுக்கறதே இல்லை. நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குது, எதற்காக ஜெபிக்கிறோம், ஏன் ஜெபிக்கிறோம், என்ன காரணத்துக்காக ஜெபிக்கிறோம் என்று அறியாமே ஒரு சில நாம் ஜெபித்து வருகிறோம். நம்மளுடைய ஜெபம், ஒரு சிலருடைய ஜெபம் எப்படி இருக்குது, காலையில் எழும்பினோடனே நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே இந்த நாளை தந்ததுக்காக தோத்துறோம், அமேன் என்று சொல்லுவோம். இன்னும் சாப்பிடும்போது சிலர் ஜெபிப்பாங்க, கர்த்தாவே இந்த ஆகாரத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், ஆமேன் என்று ஜெபிப்பதுண்டு. இன்னும் சிலர் வெளியே செல்லும்போது நம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அப்படித்தானே நம்மளுடைய வாழ்க்கையிலே ஜெபம் அப்படியேத்தான் இருக்கிறது. இன்னும் ஒரு சிலருடைய ஜெபம் எப்படி இருக்குது, ட்ரெடிஷ்னலாக இருக்குது. என்ன நினைப்போம், காலையில் சர்ச்சுக்கு 9 மணிக்கு போய் நான் பெல்ல அடித்தோடனே போய் நான் ஜெபிப்பேன். என்னுடைய ஜெபம் இல்லை, செவ்வாய் வெள்ளிக்கிழமை நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன். இது என்ன நடந்தாலும் சரி, உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் அவங்க எப்படி தான் இருப்பாங்க, செவ்வாய்க்கிழமை ஜெபிப்பாங்க, வெள்ளிக்கிழமை. இது ஒரு ஒரு பாரம்பரியமாக மாறிவிடுகிறது. இன்னும் சிலருடைய ஜெபம் எப்படி இருக்குது, எனக்கு ஜெபிக்கவே தெரியாது. ஒரு சில ஊழியர்களை நம்பி அங்கே ஒரு கூட்டம் கூட்டமாக போய் அங்கே அவர்கள் சொல்கிற வார்த்தையை வைத்து அதுதான் ஒரு அனுபவமாக நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்க, ஒரு வாரம் நல்லா ஜெபிப்பாங்க, அடுத்த வாரம் அப்படியே சோர்ந்து உட்கார்ந்து விடுகிறோம். நம்மளுடைய ஜப அனுபவம் எப்படி இருக்கிறது சற்று யோசித்து பார்ப்போம். நம்மளுடைய ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார், இங்கே நாம் பேசணும், அதுதான் ஜபம். நம்மளுக்கு நம் ஜெபிப்பதற்கு முன்னமே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய ஜபம் ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுடைய ஜபத்தை கேட்பார். இன்னும் சிலருக்கு ஆண்டவர் நம்மளுடைய ஜபத்தை கேட்பாரா என்று ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, வீடு கட்டினோடனே என்ன செய்வாங்க, ஒரு ஜப ப்ரேயர் ரூம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ரூமில் என்ன நடக்குது பாருங்கள், அது கொஞ்ச நாள் அங்கே ஜப்பம் நடந்துகிட்ருக்கோம், அப்புறம் நாளடைவில் அது ஒரு ஸ்டோரூமாக மாறிவிடுகிறது. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்க, 10th 12th அந்த எக்ஸாம் டைமில் மட்டும்தான் ஆலயத்துக்கு வருவாங்க, ஜெபிப்பாங்க. அவங்களுடைய ஜெபம் அந்த காலகட்டம் முடிஞ்ச பிறகு, அந்த எக்ஸாம் டைம் முடிஞ்ச பிறகு அவங்க ஜெபம் அப்படியே முடிந்து விடுகிறது. பாருங்கள், நம்மளுடைய கிறிஸ்தவர்களாகிய நாம் எதற்காக ஜெபிக்கிறோம், அந்த கேள்வியை நாம் கேட்கிறோமா. இது ஒரு அனுபவம், நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம், அவ்வளோதான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இவ்வளோ நான் இப்படி வைராக்கியமாக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை தாராங்க, இதுதான் அனுபவமாக நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ஆண்டவரோடு
பேசுகிற ஒரு காரியத்திலே நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு தேவ மனிதன் இவ்வாறு சொல்கிறார், சூரியன் அஸ்திமானம் பண்ணும் முன்பாகவே என் ஜெபத்தை நான் முடித்து விடுகிறேன். சூரியனுக்கு கூட தெரியாதான் அவர் ஜெபிக்கிற டைம். இன்னும் ஒரு தேவ மனிதன் சொல்கிறாரு, பால்மணி ஓசை என் ஜெபத்தை கெடுத்துவிடும் என்பதற்காகவே அதற்கு முன்னமே என் ஜெபத்தை முடித்து விடுகிறேன். பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் எப்படி செய்ய வேண்டும், என்ன சூழ்நிலையில எப்படி செய்ய வேண்டும் நம்மளுக்கு கற்று தந்து சொல்கிற முதலாவது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்க பாருங்க, உன் அறை வீட்டை பூட்டி நீ ஜெபம் பண்ணேன்னு சொல்கிறார். இன்னும் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சொல்லி அவர் நம்மளுக்கு கற்று தந்திருக்கிறார். நம் ரோல் மாடலாக நம் தேவனை பாருங்க அவங்க தனிமையாக தனித்திருந்து ஜெபிக்கிறார். பாருங்க, 40 நாள் உபவாசித்து ஜெபிக்கிறார். அவர் மலை மேலே ஏறி ஜெபிக்கிறார். கடைசி நிமிஷத்திலே கெத்செமனே தோட்டத்திலே அவர் கதறி அழுகிறார். இரத்தத்தின் வேர்வை விழுகிறது. அவ்வளவு ஆண்டவர் ஜெபிக்கிறார். நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபம் மிக முக்கியம். நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு பெற வேண்டும். ஆண்டவரோடு நாம் நெருங்கி வாழ வேண்டும் என்றால் இந்த ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கிறது. வேதாகமத்திலையும் கூட இன்னும் சீஷர்கள் ஆண்டவருடைய சீஷர்கள் அவளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் Mark 9:17-26 பார்த்தோமானால், ஜனக்கூட்டத்தில் ஒருவன் இயேசுவை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தை கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. பாருங்க, இங்கே சீஷர்கள் இடத்திலே இங்கே ஒரு மனிதனை கொண்டு வராங்க, அவங்களால இந்த பிசாசை துரத்த முடியாம போயிட்டு அவன் கேள்வி கேட்கிறான். இப்போ ஆண்டவர் அந்த பிசாசை துரத்தி விடுகிறார். இங்கே சீஷர்களுக்கெல்லாம் ஒரே அவமானம் ஆயிடுச்சு. சரி, எல்லாத்துக்கு முன்னாடி இப்படி நம்ம ஆயிட்டோமேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட தனியா போய் கேட்காங்க, ஏன் ஆண்டவரே என்னால எங்களால இந்த பிசாசை துரத்த முடியல. பாருங்க, இந்த ஆண்டவரோடு நெருங்கின அந்த சீஷர்கள் பாருங்க, 12 பேரும் ஆண்டவரை பார்க்குறாங்க. அதிகாலையிலே ஆண்டவர் எழும்பி ஜெபிக்கிறார், இருட்டோடு எழும்பி ஜெபிக்கிறார். ஆண்டவர் செல்ற பாதை எல்லாம் அவருடைய ஜெபம் எல்லாம் பார்த்த தேவன் அந்த குருடர்களை பார்க்க செய்கிறார், முடவர்களை நடக்க செய்கிறார். இந்த அற்புதத்தை பார்த்த சீஷர்களால் ஒன்றும் செய்ய முடியல. காரணம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா, நிறைய நாள் ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்திற்கு ஏன் பதில் கிடைக்கல? காரணம் நம்மளுடைய விசுவாசம் குறைவு. பாருங்க, ஆண்டவர் பாருங்க சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் பாருங்க நீ இந்த வகை பிசாசு ஜெபத்தினால, உபவாச ஜெபம் பாருங்க, உபவாசத்து ஜெபத்தினால்தான் இது செல்லுண்டு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஜெபம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. நம்மளுக்கு வேதாகமத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னுமாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு சிலுவையில் அறைந்து நமக்காக பாடுபட்ட பிறகு சீஷர்களுடைய காரியங்கள் வேறுபட்டது. பாருங்க, பேதுரு நடந்து செல்றான், அந்த நிழலை தொட்டு நிறைய பேர் சுகம் பெறுறாங்க. அது மாத்திரமல்ல பார்த்தீங்கன்னா, யாக்கோபுன்ற சீஷன் 1வது நூற்றாண்டிலே அவன் எருசலேமிலே இரத்த சாட்சியை மறிக்கிறார். அங்கே நடக்கிறது பாருங்க, அவனை பார்க்குறாங்க, அவனை அடக்கம் செய்ய வந்தவர்கள் பார்க்குறாங்க. அவன் கால் எப்படிப்பட்டதாக இருந்ததா, ஒரு ஒட்டகத்தின் கால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு கொடூரமாக இருந்ததாம். ஏனென்றால் அவன் ஜெபம் அப்படிப்பட்டதாக இருந்தது. அவர் வைராக்கியமாக ஜெபிக்கிறவர்களாக மாறிவிட்டார்களான் சீஷர்கள். காரணம் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஜெபம் மிக முக்கியமாக இருக்கிறது. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெபம் நமக்கு தேவை. ஆண்டவரோடு பேசுகின்ற ஒரு அனுபவம், இதைத்தான் 3வது அனுபவம். அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை. கடுகளவு விசுவாசம் இந்த மலையே கூட பெயர் தெரிந்து போடும். இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். ஆண்டவரோடு பேசுகின்ற இந்த அனுபவம்
நமக்கு தேவை. இந்த மூன்றாவது இந்த ஜப அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, மே ஸ்தோதரிக்கிறோம். இந்த முழங்கால் யுத்தம், இந்த கடைசி கால எழுப்புதலுக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஜப வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கைக்கு, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது ஒரு பூஸ்டாக இருக்கணும். எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்று கொடுக்கணும். குடும்பம் ஜபம், தனி ஜபம், உபவாச ஜபம், இன்னும் நிறைய காரியங்களை எங்களுக்கு கற்று தந்திருக்கீங்க. அதை எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த அதை பிரதிபலிக்க நீங்கள் கிருபை தாங்க. உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன், தாழ்த்திக்கிறேன், மீப்பர் மூலம் கேட்குற பிதாவே, ஆமென்.